ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பூரியும் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரி செய்யறதுக்கு 2 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைகிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லாவே டைட்டாக தான் மாவு பிசைய போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி வந்து பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது. ஸோ சப்பாத்திக்கு மாதிரி லூஸாக பண்ணியாமல் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும் மாவு. ஸோ நல்லாவே பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பூரிக்கு மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி கட்டையால் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வெறும் மாவு மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ இதை சைடில் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன் போல். அதோடு சேர்த்து உளுந்த பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கல்பாசி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 4-5 சென்டரில் நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்குனது பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் பச்சை பட்டாணி ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 மசிச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் வரையும் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வரையும் திருப்பியும் குக் பண்ணலாம். குக் பண்ணது பிறகு நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிச்சு. மறுபடியும் 1 நிமிஷம் வரையும் மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சது பிறகு சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா ஊட்டிக்கலாம். நல்லா சேர்த்து ஊட்டும் போது தான் பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது சைடில் கிராக் உள்வாகுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மிச்ச மாவையும் நான் ஊட்டி வச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஊட்டினது பிறகு நம்ம தேய்ச்சிட வேண்டியதுதான். எல்லா மாவையும் ஊட்டி முடித்தாச்சு. அடுத்தது தேய்ச்சிட வேண்டியதுதான். தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையை நான் எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணது பிறகு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிட்ருக்கேன். இதை ரொம்பவும் தின்னாக தேய்க்க மாட்டேன். ஏன்னா தின்னாக நம்ம பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்கும் போது உப்பி வராது. ஸோ ஒன்று வந்து நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இதே மாதிரி மிச்ச உருண்டையெல்லாம் தேய்ச்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நான் மாவு கொஞ்சம் கூட ஆட் பண்ணி தேய்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவு அப்படியே தேய்ச்சிட்ருக்கேன். இதுதான் இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம முன்னாடியே மாவு பிசையும் போதே ஓரளவுக்கு டைட்டாக பயணினா அப்போ தான் சப்பாத்தி கட்டையில் ஒட்டாது. இப்போ எல்லாமே நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம். இனிமேல் பொறிச்சிட வேண்டியதுதான். எண்ணெய் சட்டி நல்லா சூடானது பிறகு தேய்ச்சி வச்சுருக்க பூரி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளோட பூரி நல்லா உப்பி வரும். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனது பிறகு இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணது பிறகு அந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனது பிறகு எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பூரி எடுத்துட வேண்டியதான். டைட்டாக மாவு பிசைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா பூரியில் வந்து எண்ணெய் வந்து ரொம்பவே குடிக்காது. அதே மாதிரி இந்த பூரியும் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ என்னோடய ஒரு பூரி ரெடி. இதே மாதிரி மிச்ச பூரி மாவு எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் எடுத்து பொறிச்சிட வேண்டியதான். சுட சுட பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. இதை சூடாக இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.